டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி ஒரு சின்னதாக கூலான ஒரு அப்டேட். எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ்லேருந்து ஏற்கனவே எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸில் நமக்கு நான்கு புத்தகங்கள், நான்குமே இந்த வீடியோ போடக்கூடிய இந்த நேரத்தில் அவைலபிள் தான். சரிங்களா? என்னென்ன புத்தகம்? புது அறிவியலுக்குன்னு ஒரு செம புக்கு, எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு புத்தகம்னு சொன்னேன். ஸோ அந்த வீடியோ கூட இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த புத்தகம் அவைலபிள். பொது தமிழ் கொஸ்டின் பேங்க் அவைலபிள். போலீஸ் தேர்வுக்கான அந்த 50 வினாத்தாள்கள் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் அவைலபிள். அப்புறம் குரூப் 4 லெவலில் இருக்கக்கூடிய 20 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான புத்தகம் அவைலபிள். ஸோ இந்த நாலு புத்தகங்களுமே அவைலபிள். இப்போ 5th இந்த புத்தகம் இப்போ வந்துருச்சு, சரிங்களா? ஸோ இந்த புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th to 10th வரைக்கும் சோசியல் சயின்ஸ், ஆமாம், சமூக அறிவியல், என்னென்ன பாடங்கள் இருக்கும், வரலாறு இருக்கும், புவியியல் இருக்கும், அரசியலமைப்பு இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், இதற்கான ஒன்லைனர் மாதிரி நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட வாரியாக நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ கண்டென்ட் பேஜ் காமிக்கிறேன், பாருங்கள். சரிங்களா? பாட வாரியாக நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே மாணவர்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து இந்த புத்தகத்தோட சாம்பிள் பேஜஸ், கண்டென்ட் பேஜஸ், சாம்பிள் பேஜஸ் எல்லாமே வந்து நம்ம கேட்டலாகில் ஆட் பண்ணிட்டோம். அதை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்டலாக், ஜென்ரல் கேட்டலாக், ஃபுல் கேட்டலாகோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதுக்கு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோன் நம்பர் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னாலே அந்த உள்ளுக்குள்ளே நமக்கு டெக்ஸ்ட் பண்ணுறக்க உள்ளே வருவீங்களே, கிளிக் பண்ணி அப்போ மேலே நேமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோம் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்லாக் உங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்லாக் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா நம்ம கேட்லாகில் போட்டிருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு லிஸ்ட்டில் கிடைக்கும். நிறைய புத்தகங்கள், முக்கியமான இந்த வீடியோ பதிவு பண்ணுற நேரத்தில் கணின் தமிழையும் நம்ம போடாமல் தான் இருக்கும், சரிங்களா? நேரமின்மையின் காரணமாக, சரிங்களா? ஸோ அதெல்லாம் போட்டுருவோம், நீங்கள் எப்போ வேணாலும் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ புத்தகம் தேவை இருப்பின் நீங்கள் இந்த புத்தகம் வேணும், இந்த புத்தகத்தோட அட்டைப்படம் அடுத்து அனுப்பணும், சரிங்களா? இந்த புத்தகத்துக்காக மெசேஜ் பண்ண போகிறீங்க, அதனால் ஹாய் குட் மார்னிங் மட்டும் ஆரம்பிக்க வேண்டாம். ஹாய் சொல்லுங்கள், குட் மார்னிங் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு கூடவே வந்து இந்த புத்தகம், இந்த புத்தகம் வேணும், எஸ்எஸ் பப்ளிகேஷன் சமூக அறிவியல் புத்தகம் வேணும், எஸ்எஸ் பப்ளிகேஷன் அறிவியல் புத்தகம் வேணும், எஸ்எஸ் பப்ளிகேஷன் தமிழ் புத்தகம் வேணும்னு கூட ஒரு வார்த்தை சேர்த்து அனுப்பிச்சிங்கன்னா நான் ஒரு 30 minutes, ஏன்னா நிறைய மாணவர்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1000+ பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தரும் மெசேஜாக பார்த்து பார்த்து தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது, அதனால் மெசேஜஸ் வரதுக்கு ரிப்ளை ஆகும். பட் இன்றைக்கி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு பெட்டுக்கு நாங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் தூங்குவோம், சரிங்களா? ஸோ அந்த ஒரு வேண்டாம், சரிங்களா? அதே போல் ஒரு 1.5 hours, 1 hour, 2 hours வரைக்கும் நம்ம எடுத்துவோம். ஈவினிங் டைமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 hours டிலே ஆகும், ஏன்னா ஈவினிங் தான் வந்து எல்லா பார்சல்ஸும் அன்றைக்கி பே பண்ணவங்களோட எல்லா பார்சல்ஸையும் நம்ம எடுத்து பேக் பண்ணி அனுப்ப வேண்டியதுக்கான நேரம். ஸோ அந்த நேரத்தில் நம்மளால் மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியல, அதனால் ஒரு 9 o'clock மேலே நான் ரிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. திரும்ப ரிப்ளை ப்ளீஸ், ரிப்ளை ப்ளீஸ்னு போட்டுங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வரதுக்கு லேட் ஆகிடும். ஏன்னா ஒரு 6:30 பண்ணியிருப்பீங்க, நான் பார்க்கவில்லைன்னு வச்சுக்கலேன், ஒன்று ஒரு 8 சார் ப்ளீஸ் ரிப்ளைன்னு போட்டிங்க அப்படின்னா அது ஃப்ரெஷ் மெசேஜ் மேலே வந்துடும். நான் 9 வந்து ரிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், ஒரு 6:00 பார்க்க ஆரம்பிப்பேன், கீழேருந்து பார்ப்பேன். அப்போ 6:30 பண்ணுறவங்க நீங்கள் அமைதியாக அப்படியே இருந்திருந்தீங்கன்னா 6:30 ரிப்ளை டக்குன்னு வந்துடும். பட் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும்போது ஃப்ரெஷ் மெசேஜாக ஃப்ரெஷ் மெசேஜாக நீங்கள் ரிப்ளை ரிப்ளை ரிப்ளைன்னு கேட்டீங்கன்னா மேலே வந்து ரிப்ளை வரதுக்கு லேட்டு தாகும். ஸோ இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன ப்ரொசீஜர், எப்படி பேமெண்ட் பண்ணணும், ஃபோன்பே ஆப்ஷன், கூகுள் பே ஆப்ஷன், கியூஆர் கோட் ஆப்ஷன், யூபிஐடி ஆப்ஷன், பேங்க் ஆப்ஷன் எல்லாம் பக்காவாக கொடுத்துருவேன். நீங்கள் புக்கை மட்டும் எதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மற்ற பாடங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 1 or 2 hoursக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஆன்லைனில் இருந்தால் சம்டைம்ஸ் வந்து அப்போதைக்கப்புறம் ரிப்ளை பண்ணுவோம், ஏன்னா மெசேஜில் பார்த்து முடிக்க போகிற நேரத்தில் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு 1-2 minutes கூட ரிப்ளை வரும், சரிங்களா? ஸோ அது அந்த நேரத்தை பொறுத்தது பக்காவாக ரிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் புக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் எப்படி பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கண்டிப்பாக நான் அனுப்புவேன், அது சரிங்களா? 1.5 hours ஆகலாம், அதே மாதிரி ஒரு கொஞ்சம் லேட் ஆகலாம், கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கண்டிப்பாக அனுப்பிடுவேன். அன்றைக்கி டேக்குள்ளே பண்ணலை ரிப்ளை மெசேஜ், பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னா அடுத்த நாள் காலையில் சார் இன்னும் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை போட்டுருவேன். ஏன்னா மேனுவல் ப்ராசஸ்ங்கிற ஏதாவது தவறுகள் வரலாம், நான் உங்கள் மெசேஜ் பார்த்துட்ருப்பேன், பேமெண்ட் போட்டிருக்கீங்களான்னு நீங்கள் அனுப்பிச்ச ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்ருப்பேன். அப்போ நிறைய மாணவர்கள் நம்ம என்ன தான் கால் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கால் பண்ணுவாங்க, என்ன தான் வீடியோ கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்கன்னு பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்களோட ப்ராசஸை டிலே பண்ணுறது, சரிங்களா? நான் யாரோ ஒருத்தருக்கு வாய்ஸில் போட்டுட்ருப்பேன், இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், அவங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டுருப்பேன், அப்போ தான் ஒரு மாணவர் வீடியோ கால் வருவார், ஒரு வாய்ஸ் கால் வருவார், ஃபோன் கால் வருவார். இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோங்க, அதை டிலே பண்ணுது. அதனால தான் நான் ஃபோன் கால் பண்ண வேண்டாம், எந்த காலும் பண்ண வேண்டாம்னு சொல்கிறது காரணமே அதுதான். ஏன்னா ஸ்டாஃப்ஸை கூப்பிட்டீங்க அப்படின்னா கால் பண்ணால் அவங்க தான் எடுப்பாங்க ஃபோன் காலு, சரிங்களா? மற்ற வீடியோ கால் வாட்ஸ்அப் காலெலாம் நான் தான் எடுத்தாகணும், பட் நான் கட் பண்ணிடுவேன், அதை என்கரேஜ் பண்ணுறதே இல்லை, கட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக, சரிங்களா?